படிச்சுப்பா. ஒண்ணுமில்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 2024 தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்க நிலையில சிக்கலை சந்திச்சிருக்காரு பாஜகவுடைய திருநெல்வேலி வேட்பாளர் நைனார் நாகேந்திரன். கடந்த ஏப்ரல் 6 இரவு சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்துல பறக்கும் படையினர் சோதனை நடத்தினாங்க. அப்பொழுது அந்த ரயில்ல 4 கோடி ரூபாய எந்த ஒரு ஆவணமும் இல்லாம கொண்டு போனது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பணத்தோட சிக்கியவர்கள் சதீஷ், நவீன் மற்றும் பெருமாள் என தெரிய வந்தது. இவர்கள் புரசி வாக்கத்துல இருக்கும் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல்ல பணிபுரியறவங்க அப்படின்றதும் தெரிய வந்தது. அந்த பணம் நெல்லை மக்களவை தொகுதியில பாஜக வேட்பாளர் நைனார் சார்பா மக்களுக்கு விநியோகிக்க தான் சென்னையிலிருந்து நெல்லை எடுத்து செல்ல இருந்ததாக வெளிவந்த தகவல் சர்ச்சைக்கு உள்ளானது. இது எதிர்கட்சிகளின் சதியா இல்ல உள்கட்சிக்குள்ளேயே நடத்தப்பட்ட சதியா என்ற விமர்சனங்களும் அதே நேரத்தில் எழுந்தது. விசாரணையில இந்த 4 கோடி ரூபாய் பணம் சென்னை பசுமை வழி சாலையில இருக்க கோவர்தனனுக்கு சொந்தமான கட்டிடத்தில் இருந்து கைமாற்றப்பட்டது தெரிய வந்தது. அங்க சோதனையிட்ட அதிகாரிகள் 1.10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கண்டெடுத்தாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டை ஏற்க மறுத்த நைனார் நாகேந்திரன் அது தன்னுடைய பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். இருந்த போதிலும் கூட அவர் பெயரும் FIR சேர்க்கப்பட்டிருக்கு. அதே FIR பணத்துடன் பிடிபட்ட நால்வரும் இது நைனாருக்கு சொந்தமான ஹோட்டல்ல இருந்து அவர் போட்டியிடும் நெல்லை தொகுதிக்கு வேட்பாளர்களுக்கு கொடுக்க தான் கொண்டு சென்றதாக வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதோட பணம் கொண்டு செல்லப்பட்ட அந்த நால்வரிடமும் இருந்து நைனார் நாகேந்திரனுடைய MLA அடையாள அட்டை நகல், பாஜக உறுப்பினர்கள் அடையாள அட்டைகளை பறக்கும் படையினர் கைப்பற்றி இருக்காங்கன்னு அந்த FIR சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் வரும் April 22 சென்னை தாம்பரம் காவல் நிலையத்துல ஆஜராகுமாறு நைனார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு.